அன்பிற்கினிய நண்பர்களே, எங்களுடைய அழைப்பை கடிதத்தின் வாயிலாக பெற்று இங்கே வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை உரியதாக்கிக் கொள்ளுகின்றேன். ஒரு திரைப்பட பாடல் ஒன்று, பணம் படைத்தவன் அப்படிங்கிற ஒரு சினிமாவில் ஒரு பாடல், கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே இல்லை மனிதன் போகலாமா, அது மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. இது எனக்கு சிறு வயதில் நான் கேட்ட பாடல், அற்புதமான வரிகள் இல்லையே. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. அந்த இயக்குனர் அவர்கள் அந்த மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா அந்த வரிகள் வருகிற போது ஒரு சுவரில் ஒரு ஒரு ஃபோட்டோ, ஒரு நிழற்படம் மாட்டப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு ஒற்றையடி பாதை வரைந்து அந்த ஒற்றையடி பாதையில் காந்தி மகான் அவர்கள் கோல் ஊன்றி கொண்டு செல்லுவது போல பின்பக்கத்தை காண்பித்திருப்பார்கள், முன்பக்கம் கூட கிடையாது. இது அந்த படம் திரைப்படம் பார்த்து கிட்டத்தட்ட அது என்னுடைய சிறு வயது, நான் பள்ளிக்கூடம் படிக்கிற நேரத்தில் பார்த்தது. இந்த வரிகளும் என்னுடைய உள்ளத்தில் பசுமரத்தாணி போல் இருக்குது. இது திரைப்பட பாடலாக இருந்தாலும் கூட பல நேரங்களில் நம்ம மல்லத்துக்குள்ளே நாம் அசை போடுறோம் கிடையாது, தனிப்பட்ட முறையில் தனிமையில் இருந்து அசை போடுகிற போது நம்மை நெறிப்படுத்துகிற ஒரு பாடலாக இது அமைந்திருக்கின்றது. ஸோ இவர் இந்த தலைப்பை கொடுக்குற போது எனக்கு அந்த பாடல் தான் நினைவுக்கு வருகிறது இல்லையா. மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. அப்போ உள்ளத்தோடு ஓர் உலா அவர் எப்படி தன்னுடைய கருத்தை விளக்கப் போகிறார் என்பது நமக்கு தெரியாது. ஒரே ஒரு செய்தி, நம்ம ரமேஷ் துணை பேராசிரியர் சொன்ன கருத்து தான், ஒரு சோதனை முயற்சியாக மழை சோ என்று கொட்டி கொண்டிருக்கின்றது. பாக்யராஜ் அவர்களால் காரை விட்டு இறங்க முடியல, காருக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காரு. நேரம் சென்று கொண்டிருக்கிறது, அங்கே விளக்கு ஏற்பாடு இல்லை, வெளிச்சம் கிடையாது. பகல் வெளிச்சத்தில் தான், மாலை வெளிச்சத்தில் தான் நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படிங்கிற நிர்பந்தம். மழை நின்றாக வேண்டும், நிகழ்ச்சி நடைபெற்றாக வேண்டும். சென்னையில் இருந்து நம்முடைய அழைப்பை ஏற்று பாக்யராஜ் அவர்கள் வந்திருக்கிறார். என்ன செய்வது? உடனே எனக்கு, ஏன் நம்முடைய மனோசக்தியை பயன்படுத்தக்கூடாது? அதில் கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ், அது என்ன அப்படின்னா, ஒரு கூட்டு பிரார்த்தனையை போல அனைவரது எண்ணங்களும் ஒன்று சேர்ந்தால் அந்த எண்ணத்துக்கு சக்தி அதிகம், வலிமை அதிகம். நான் ஒரு இடத்துல ஒரு புத்தகம் ஒன்று வாசிக்க நேர்ந்தது, நாவு என்கிற ஒரு தலைப்பிலே அந்த புத்தகம். அது ஒரு கிறிஸ்டியன் லிட்ரேச்சர். அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு இடத்துல எழுதியிருக்காங்க, இந்த உலகம் உருவாக்கப்பட்ட போது இறைநிலை இந்த உலகத்தை உருவாக்கியதாகத்தான் நம்ம இன்றைக்கெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு கதை தான் சொல்லப்படுகிறது, எல்லா மதத்திலையுமே அப்படி தான் சொல்லப்படுறாங்க. அப்போ பைபிளில் பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆகமும் முதல் அத்தியாயத்திலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் என்ன சொல்கிறாரு, இறைவன் இந்த பூமி உண்டாக கடவது என்று ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறார், வெளிச்சம் உண்டாக கடவது என்று ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறார். அந்த மாத்திரத்திலேயே இவைகள் இந்த பிரபஞ்சத்தில் உண்டானதாக அந்த விவிலியம் நமக்கு சொல்லுகின்றது. அதற்கு பின்னால் ஒரு வார்த்தை சொல்லப்படுது, இந்த வார்த்தை இருக்கிறதே, நாம் வாக்கினால் நாக்கினால் பேசுகின்ற, வாயினால் உரைக்கின்ற இந்த வார்த்தை இருக்கிறதே, இந்த வார்த்தைக்கு இருக்கிற வலிமை எத்தகையது என்று கேட்டால், அன்றைக்கு இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்குகிற போது இறைவன் உச்சரித்த போது இந்த வார்த்தைகளுக்கு எந்த வலிமை இருந்ததோ அதே வலிமை இன்றைக்கும் நீங்கள் உச்சரிக்கிற வார்த்தைகளுக்கும் இருக்கிறது. ஆனால் நாம் அதை உணர்ந்திருக்கிறோமா? வாய் புளிச்சுதா, மாங்காய் புளிச்சுதா, என்ன வேணாலும் நம்ம பேசுகிறோம். சில பேரை எடுத்துக்கிட்டால் எதுக்கு எடுத்தாலும் எழவு, அது கிடக்குது சனியே, பேச்சே இப்படி தான் இருக்குது.
எழவு, அது கிடக்குது சனிய, இதே பேச்சு தான் இருக்குது. ஏன் நாம் கொஞ்சம் சிந்திச்சு நம்மை நோக்கி உள்நோக்கி நாம் ஏன் நம்ம பார்க்கக்கூடாது? நம்ம பேசுகிற வார்த்தை மங்கள தமிழில் படிச்சிருந்தா தமிழில் மங்களம், குழுவுக்குறி இல்லை இதெல்லாம் இருக்குது இலக்கணத்தில். எதுக்கு அதெல்லாம் இலக்கணத்தில் சேர்த்தார் தொல்காப்பியர்? ஏன் தமிழில் அந்த இது? ஏன் சில அமங்கலமான வார்த்தைகளை நாம் உச்சரிக்கக்கூடாது? அதுக்கு உதாரணமாக சின்ன வயசுலேயே பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒருவன் ஒருவேளை கழிப்பிடம் சென்று அவன் வந்தான்னு சொன்னால், நான் கால் கழுவிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதுக்கு வேறு அர்த்தம். இதைத்தான் வந்து நாம் என்ன சொல்கிறோம், மங்களமாக சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு இடக்கரடக்கல் அப்படிங்கிறதெல்லாம் நாம் வந்து படிச்சிருக்கிறோம். அப்போ பள்ளிக்கூடத்தில் மங்களமான வார்த்தைகளை படிக்கணுங்கிற இலக்கணத்தில் படிச்சுட்டு வாழ்க்கைக்கு வருகிற போது நாம் பொறுப்பற்ற நிலையில் மற்றவர்களை இல்லையா, குழந்தைகளை கூட சில நேரத்தில் திட்டுறாங்க, உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா, நீ விளங்குவியா இல்லை, இந்த மாதிரி வார்த்தைகளை சில குடும்பங்களில் அறியாமையின் அடிப்படையில் பேசுகிறாங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் உச்சரிக்கிற வார்த்தைகள் அன்றைக்கு இறைநிலை உச்சரித்த போது இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டாக்கப்பட்டதோ அந்த வார்த்தைகளுக்கு இருந்த வலிமை இன்றைக்கு நீங்கள் உச்சரிக்கிற இந்த வார்த்தைகளுக்கும் இருக்கிறது என்கிற அந்த உண்மையை நாம் கொஞ்ச நேரம் சிந்தித்து பார்த்தால் அந்த அவேர்னஸ், விழிப்புணர்ச்சி, எப்போ பேசினாலும் நல்லதையே பேச வேண்டும். திருப்பராய்த்துறையில் வாழ்ந்த அடிகளார், அதாவது சுவாமி சித்பவானந்தர் அவர்கள், யாரை பார்த்தாலும் கிரீட்டிங்ஸ், வாழ்த்து சொல்கிற போது ஆனந்தமாயிருங்கள், அவர் அதை தான் சொல்லுவாராம், ஆனந்தமாயிருங்கள். சென்ற ஒரு திங்கட்கிழமை, திங்கட்கிழமையா என்றைக்கு உடுமலைப்பேட்டை, புதன்கிழமை உடுமலைப்பேட்டையில், உடுமலைப்பேட்டைக்கு அப்பால் திருமூர்த்தி மலை, அங்கே ஒரு சுவாமிஜி இருக்கிறாரு. அவர் யாரை பார்த்தாலும் கிரீட் பண்ணுறதுனா தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க, என்ன சொல்லுவார் அவர், யாருக்காவது தெரியுமா? அவர் கிரீட் பண்ணுறது சந்தோஷம், சந்தோஷம். யாரை பார்த்தாலுமே அவர் வணக்கமே சொல்கிறது கிடையாது, சந்தோஷம், சந்தோஷம் அப்படிங்கிறது. ஆனால் இதையெல்லாம் கேட்பதற்கு முன்னதாகவே என்னுடைய உள்ளத்தில் நான் என்ன செய்வேன், ஒரு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுகிற போது கூட யாரேனும் ஏதேனும் செய்தியை சொன்னால் மகிழ்ச்சி, நல்லது, நன்றாக இருக்கிறது இல்லையா, இப்படி உடன்பாடாக பேசி பழகுகிற ஒரு விழிப்புணர்வு இங்கு இருக்கிற அத்தனை பேருக்கும் வரணும். ஒருவேளை நீங்கள் அதை பின்பற்றி கொண்டு கூட இருக்கலாம். ஆனால் இந்த மனோசக்தி பயிற்சி மையத்திற்கு வந்து வெளியே போகிற போது இந்த ஒரே ஒரு கருத்தை உங்களுடைய உள்ளத்தில், உங்கள் வாழ்க்கையினுடைய மரண பரியந்தம் மறக்காமல் பயன்படுத்த வேண்டும் என்கிற உறுதிமொழியோடு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு பெரிய அவா. அதைத்தான் உங்ககிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன். எப்பொழுது பேசினாலும் உடன்பாடாக பேசுங்கள். நீங்கள் உங்கள் உள்ளத்தில் கணக்கு போட்டு நடக்காது என்று எதையும் தீர்மானம் செய்யாதீர்கள். நடப்பது உங்கள் கையில் இல்லை. நீங்கள் உங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், ஆஸ்க், இட் வில் பி கிவன். இது பிப்ளிக்கல் வேர்டாக இருந்தாலும் கூட கேளுங்கள், கொடுக்கப்படும் இல்லையா, கேளுங்கள். ஆனால் கேட்பதற்கு நாம் தயாராக இல்லை. காரணம், அதற்கு முன்னதாகவே நம்முடைய அறிவை பயன்படுத்தி கணக்கு போட்டு கிடைக்காது என்று தீர்மானம் செய்து கொண்டு கேட்பதையே விட்டு விடுகின்றோம். உண்மை அதுதானே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம் எதை கேட்பதாக, எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். சில நேரங்களில் சில பொருட்களை எங்கு வைத்தோம் என்று நான் மறந்து விடுவேன். மறந்துவிட்டு உடனே என்ன செய்வேன், அதுக்கு தீவிரமாக தேடத் தொடங்குவேன். இங்கே தேடலாமா, அங்கே தேடலாமா அப்படின்னு சொல்லி தேடி தேடி களைத்து போகிற போது உள்ளத்தில் சம்மட்டி அடித்தார் போல ஒரு எண்ணம் உண்டே வரும். என்ன, நீ உன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி தேடுகிற பணியை செய்கிறாய், உனக்கு மேலே ஒரு ஆற்றல் இருக்கிறது, அதை ஏன் துணைக்கு அழைக்காமல் தேடிக்கொண்டிருக்கின்றாய், அதை துணைக்கு அழை. உடனே அந்த சிந்தனை எனக்கு வரும். உடனே நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, பகவானே
உன்னை மறந்ததுக்காக மன்னிச்சிடு, எனக்கு அதை கண்ணில் காட்டி கொடு, அவ்வளவுதான், விட்டுருவேன். இன்னைக்கு காலையில் அது நடந்தது. அவசர அவசரமாக வருகை பதிவேட்டிற்கான இந்த நோட்டு புத்தகம் இருக்க, நாம் எல்லாம் வருகை பதிவு கையெழுத்து போடுறோம்ல இந்த நிகழ்வுக்கு, அந்த நோட்டு புத்தகத்தை இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே கொண்டு போய் வீட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல போடுறோம், அதை திருப்பி கூட பார்க்கறது இல்லை. அது எப்போ தெரியுமா, அடுத்த முறை இந்த தொலைபேசி எண்களை எடுத்து தொடர்பு கொள்ளணும்னு போத்தா அதை தேடுவோம் எங்கன்னு சொல்லி. இன்றைக்கு இரண்டு நிகழ்வுகள், காலை நிகழ்வு கோயம்புத்தூர் தமிழ் சங்கமத்தினுடைய நிகழ்வு. நேரம் கடந்து விட்டது, 8:30 மணிக்கு ஐயாவை அழைப்பதாக நான் சொல்ல, அவருடைய வீட்டிற்கு வருவதாக நான் வாக்கு கொடுத்து விட்டேன். மணி 9 ஆகிவிட்டது. வருகை பதிவேட்டிற்காக நோட்டை தேடிக்கிட்டே இருக்கும், அங்கே தேடுறேன், இங்கே தேடுறேன், மேலே போகிறேன், கீழே வரேன், வீட்டில் மாடியில் எல்லா பக்கமும் தேடிட்டேன். உடனே மனசுக்குள்ளே உண்டாச்சு, ஏன் ஓ முயற்சியில் நீ தேடிகிட்டு இருக்கிற, உனக்கு துணையாக ஏன் அந்த இறைநிலை அழைக்கக்கூடாது, அழை, உடனே கடவுளே கண்ணில் காட்டு. துணைவியார்கிட்ட வந்தது, என்னம்மா அந்த நோட்டு எங்கே வச்சேன், கண்ணிலேயே படலம்மா, பாருமா எங்கேயாவது அப்படின்னு. ஒரு மூலையில் நியூஸ் பேப்பர்ஸோடு கலந்து கீழே கிடக்கு, அவங்க போய் அதை எடுத்தாங்க கையில். எந்த நேரத்தில் நான் அந்த இறைநிலையோடு என்னை இணைத்து கொண்டோனோ அந்த கணத்திலேயே எனக்கு கண்ணில் காட்டப்பட்டது. இறைவி எடுத்து கொடுத்தார். அப்போ இல்லை, இது எதற்காக இந்த பதிவு செய்கிற, இதை எதற்காக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்னால், பல நேரங்களில் அறியாமையின் காரணமாக, பழக்கத்தின் காரணமாக, பழக்கம்தான் நமக்கு, நம்ம இன்னும் பழகலை, நடுநிலைமையிலிருந்து ஒன்றை பார்க்கிற மனோபாவம் கூட நமக்கு இல்லாமல் போய்விட்டது. பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய மனசில் நம்முடைய விருப்பத்துக்கோ அல்லது வெறுப்புக்கோ ஏற்றபடி சில வார்த்தைகளை, சில விமர்சனங்களை நாம் வைக்கிறோம், அது தவறு என்பதனை உணராமலேயே. எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னர், 40 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்த பின்னாடி கூட நாம் செய்யறது தவறு என்பதனை நாம் உணராமலேயே ஒரு விமர்சனத்தை வெளியில் வைக்கிறோம். நாம் விமர்சிக்கிறதுக்கு நாம் யார், நமக்கு அது தெரியும், அவருடைய சூழ்நிலையில் அவர் அது போல செய்திருக்கிறார், அவர்கள் அது போல செய்திருக்கிறார்கள், அவர்களுடைய சூழ்நிலை அவர்களுக்குத்தான் தெரியும். நாம் நம்முடைய கோணத்தில் ஒன்றை பார்த்து அது தவறு என்று தீர்மானம் செய்வதற்கோ, தீர்ப்பு சொல்லுவதற்கோ, அல்லது விமர்சனம் செய்வதற்கோ நாம் யார்? அப்போ நமக்கு வயதாகிறது என்று சொன்னால் நாம் முதிர்ச்சி அடைய வேண்டாமா? நம்ம முதிர்ச்சி என்று சொன்னால் விருப்பு வெறுப்புக்கு இடம் தராமல் நடுநிலையிலிருந்து ஒருவரை பார்க்க, ஒன்றை கேட்க நாம் செய்ய வேண்டாமா? அப்போ வயசு மட்டும் ஆகும், ஆனால் நான் என் விருப்பத்துக்கு தகுந்தாற் போல யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் விமர்சனம் செய்வேன், நான் அவர்களுக்கு தீர்ப்பு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் அது அறிவின் முதிர்ச்சி அல்ல. ஆக மனோசக்தி பயிற்சி நிலையத்துக்கு வருகை புரிகின்ற அந்த நிகழ்ச்சியை நான் இடையில் மறந்துட்டேன். அப்போ அதுதான் அந்த நிகழ்ச்சியை தான் நினைவுக்கு சொல்கிறேன், அதை விட முடிச்சிடுறேன். அப்போ என்ன ஆயிற்று, மேடையில் மழை பொழிந்து கொண்டு இருக்கின்றது, பாக்யராஜ் அவர்களை கூட ஒரு குடை கொடுத்து மேடையில் உட்கார வச்சிட்டோம், அது ஷாமியானா போட்ட பந்தல், ஷாமியானா மழையில் தொங்கிட்டு நடுவில் துறத்துறன்னு ஊற்றுது, அதுதான் நடு நாயகமாக பாக்யராஜ் அவர்கள் உட்கார வேண்டிய ஒரு இருக்கை, பக்கத்தில் அங்கே உட்காரு இங்கே உட்காராரு, அவரும் கூட ஐயோ எனக்கு குடையெல்லாம் பிடிக்க வேண்டாம் அப்படின்னு அவருடைய பெருந்தன்மையை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். அப்போ மேடையில் நான் என்ன சொன்னேன், மழையில் நனைந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே, ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னால், தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதுழுவால் பெய்யன பெய்யும் மழை என்று வள்ளுவர் ஒரு அதிகாரத்தில் மனைவி என்னுடைய பெருமையை பேசுகின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், பத்தினி பெண்டில் மேகத்தை பார்த்து மழையே பெய் என சொன்னால் பெய்யும் என்கிற கருத்தை அவர் வைக்கிறார். அப்படிப்பட்ட பத்தினி பெண்டீர் ஒருவேளை மழையை, மேகத்தை பார்த்து மழையே நில் என சொன்னால் நிற்காதா, நிற்க வேண்டும், அதுவும் அர்த்தம்தான் ஆகுது இல்லையா? மழையை பொய்யன்னு சொன்னால் பெய்யுதுன்னா நில்லுன்னு சொன்னால் ஏன் நிற்காது இல்லையா? இப்போ இது பெண்களுக்கு மாத்திரமல்ல, மனம் உடைய எல்லா மனிதர்களுக்கும் இது பொருந்தும் இல்லையா? ஆகவே நாம் அத்தனை பேரும் இப்போ என்ன செய்கிறோம், ஒரு சங்கல்பம் செய்கிறோம். என்ன சங்கல்பம் செய்கிறோம்னா, தற்காலிகமாக இந்த மழை
இந்த விழா முடியும் வரையில் நிற்க வேண்டும். அங்கே கூட பயன்படுத்துகிற வார்த்தையை நீங்கள் நுட்பமாக நோக்க வேண்டும். தற்காலிகமாக, ஏன்னா மழை நிற்கணும்னு நான் சொல்ல, மழையே நில் அப்படின்னு சொன்னால் நிரந்தரமாக நில்லுன்னு கூட அது பொருள் பட்டுவிடும். அதனால் என்ன சொன்னால், தற்காலிகமாக மழை நிற்க வேண்டும், எல்லோரும் சங்கல்பம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னேன். அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு இருக்கிற ஆற்றல் என்ன அப்படின்னு சொன்னால், மழை நின்றது, அடுத்த 5 நிமிடங்களில் மழை நின்றது. நிகழ்ச்சியை முடிக்கிற வரையில் மழை வரல. நிகழ்ச்சியை முடித்து அவரை அனுப்பி வச்ச பிற்பாடு அடுத்த 5-10 நிமிடங்களில் மரம் நடு விழா, நாங்கள் மரம் நடுவதற்காக செல்கிறோம், மழை பொழிய தொடங்குகிறது, எல்லோரும் கலைந்து சென்றார்கள். இது வந்து அனுபவபூர்வமாக, ஒருவேளை சில பேர் நினைக்கலாம், ஓ மழை நிற்கணும் அப்படின்னு நம்ம நினச்சா அதெல்லாம் நடந்துருமா அப்படின்னா, இதை சோதனை செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சோதிச்சு பாருங்கள். ஒரு கப் காஃபிக்கு நீங்கள் சோதிச்சு பாருங்கள். போய்கிட்டே இருக்கிறோம், காஃபி குடித்தா தேவலான்னு தோணுது, இங்கே காஃபி கிடைக்குமா, ஒரு கடை கூட காணமே அப்படின்னு நீங்கள் வேணால் பார்க்கலாம். இல்லை, நான் காஃபி குடித்தாகணும், இறைநிலை எனக்கு காஃபி எங்கே கொண்டு வந்து கொடு அப்படின்னு ஒரு சோதனை செஞ்சு பாருங்கள். ஒருவேளை அங்கே உங்களுக்கு காஃபி கிடைக்க யாரையாவது ஒருவரை, ஒரு 2-வீலர்லேயோ அல்லது ஏதோ ஒன்றுலையோ காஃபி விற்கிறவர் உங்கள் பக்கத்தில் வந்து நின்று, சார் காஃபி வேணுமா அப்படின்னு உங்களை கேட்கக்கூட செய்யலாம். இந்த அற்புதம் நிகழும். ஆனால் இதை நாம் சோதித்து பார்க்கணும். என்ன தேவை? நம்பிக்கையோடு. நம்பிக்கையோடு என்று சொல்லுவதை விட கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை விசுவாசத்தோடு, ஃபெய்த்ஃபுல்லி. நம்ம சொல்கிறோம் இல்லையா, பிலீஃப் அண்ட் ஃபெய்த், ரெண்டு வார்த்தைக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது. பிலீவ் மீன்ஸ் அக்செப்டிங் வாட் ஐ ஆம் சேயிங், நான் எதை சொல்கிறேனோ அதை ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் நம்பிக்கை. ஆனால் ஃபெய்த் அப்படிங்கிற, எதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அதை செயல் வடிவத்திற்கு கொண்டு வருவதற்கு பெயர் தான் ஃபெய்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த ஃபெய்த் நம்ம உள்ளத்தில் இருந்தால், அந்த ஃபெய்த் இருந்தது, இறைவா அந்த நோட்டு புத்தகம் காண இல்லையே காட்டி கொடு அப்படின்னு கேட்ட அந்த ஃபெய்த்து, அந்த ஃபெய்த்து தான் உடனே காட்டி கொடுக்குது. புரியுதுங்களா? பல நேரங்களில் அப்படித்தான். இது போன்ற ஒரு முயற்சியை உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் கடைபிடிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு, சொல்லப்போனால் நம்முடைய சென்ற கூட்டத்திற்கு வருகை புரிந்திருந்த முனைவர் மகாலிங்கம் அவர்கள், அவரை நான் குறிப்பிட்டே ஆகணும். ஒரு பார்வையாளராக சென்ற கூட்டத்தில் இங்கே மேடையில் அமர்ந்திருந்தார், இப்போ பார்வையாளராக வந்து அமர்ந்திருக்கின்றார். அவர்களுக்கு நீங்கள் இன்றைய வேடதாரி நீங்கள் இல்லை என்பதனால், அதுதான் நாங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஆஸ்தான வேடதாரிகளாக நாங்கள் இருக்கின்றோம். இருந்தாலும் அவருடைய வருகைக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஏன்னா அப்படிப்பட்டவர்கள் எல்லாம், அவர்களெல்லாம் சாதனையாளர்கள். இது போன்ற சாதனையாளர்களை மேடை ஏற்றிய அமைப்பு இந்திய மனோசக்தி பயிற்சி மையம். இங்கே வருகிறவர்கள் ஏதேனும் ஒன்றை கற்று, இது தெரியாத விஷயத்தை நாங்கள் சொல்லலை, தெரிந்த விஷயத்தை நினைவூட்டுவதாக கூட இந்த நிகழ்வுகள் உங்களுக்கு அமையலாம். ஆகவே இவற்றை மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நீங்கள் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், நீங்காத மகிழ்ச்சி, மெய்ஞானம், உயர் புகழ் பெற்று ஓங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையை பிரார்த்தித்து இந்த வாய்ப்புக்காக